வணக்கம் நண்பர்களே, ஜூலை 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. பொது போக்குவரத்துக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கு. அதை பற்றின வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் 2ஆம் பரவல் தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மக்களுக்கு பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. வகை 2 அரியலூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம், வேலூர் மற்றும் விருதுநகர் ஆகிய 23 மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளது. வகை 3 வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் இடம்பெற்றிருக்கு. ஸோ வகை 2 மற்றும் வகை 3 உள்ள மாவட்டங்களில் மட்டும் பொது போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதில் வந்து 50 விழுக்காடு பயணிகளுடன் பேருந்துகள் கொரோனா விதிமுறையுடன் இயங்கலாம் எனவும் தமிழக அரசு கூறியிருக்கிறது. இந்த மாவட்டங்களுக்கு உள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையேவும் பொது போக்குவரத்து தொடங்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். ஸோ இவ்வளோ நாளாக வந்து பொது போக்குவரத்து இல்லாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் பொது போக்குவரத்து வந்து தொடங்க இருப்பதால் மக்கள் வந்து பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.